وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரிய அருமை சகோதரர்களே அகில இலங்கை ஜம்மியத் உலமா அண்மை காலத்தில் தமிழ் மொழியில் ஹுத்துபா ஓதுவது அரபு அல்லாத மொழியில் ஹுத்துபா ஓதுவது சம்பந்தமானது அப்படின்ற ஒரு ஃபத்வாவை வெளியாக்கி உள்ளது அந்த ஃபத்வா தலைப்பு எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ் மொழியில் ஹுத்துபா நிகழ்த்துவது தொடர்பானது அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டு ஒரு ஃபத்வா ஒன்று வெளியிருக்கிறாங்க இது என்ன நோக்கத்துக்காக இந்த ஃபத்வா இப்போ தேவைப்பட்டதுன்னு தெரியல இலங்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கபூர் வணக்கம் தலை விரிச்சு ஆடுது ஷரியா சட்டத்துக்கு மாற்றமான சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடுதல் சம்பந்தப்பட்ட அத்வைத கொள்கைகளை எல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது அதுக்கு எதிராக எவ்வளவோ பத்துவாக்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய ஷரியாவை பாதுகாக்கிறதுக்கு அப்படி இருக்கத்தக்க இப்போ யாருக்கு முட்டு கொடுக்கறதுக்கோ அல்லது எதுக்கோ தெரியல அண்மை காலத்தில் வந்து இந்த ரெண்டு ஹொத்துபாவில் ஒரு ஹொத்துபாவை தமிழில் ஓதி இன்னொரு ஹொத்துபாவை அரபில் ஓதுறது நம்முடைய இலங்கை நாட்டினுடைய வழக்கமாக இருந்துச்சு அதுலேயும் குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு ஹொத்துபாவையும் தமிழில் ஓதுவாங்க ரெண்டு ஹொத்துபாவையும் தமிழில் ஓதுவது சம்பந்தமான ஃபத்துவா அப்படின்ற ஒரு ஃபத்துவாவை கொடுத்து அதுக்கு வந்து தேவபந்தி ஃபத்துவா இந்தியா ஃபத்துவா அந்த ஃபத்துவா இந்த ஃபத்துவான்னு சில ஃபத்துவாக்களை போட்டிக்கிறாங்க இதில் எவ்வளோ பெரிய இருட்டடிப்புகள் நடந்திருக்குது அப்படின்றது பொதுமக்களுக்கு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹொத்துபாங்கிறது இன்றைக்கு நாலு முறையில் ஓதப்படுது ஒன்று ஹதீப் அவர்கள் இது வந்து ஜம்மியத் உலமா கொடுத்த அந்த ஃபத்துவா இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஹதீப் அவர்கள் மிம்பரில் ஏறி மக்களுக்கு விளங்கும் பாசையில் உபதேசம் ஒன்றை நிகழ்த்தியதற்கு பிறகு மிம்பரில் ஏறி பெஸ்ட்டுக்கு சும்மா ஒரு தமிழில் அந்தந்த பாசையில் அந்த மக்களுக்கு ஒரு ஹுத்துபா ஒன்று செய்வார் அப்படி செஞ்சதுக்கு பிறகு முதலாவது ஹுத்துபாவை அரபியில் ஓதிவிட்டு உட்கார்ந்து எழுந்து ரெண்டாவது ஹுத்துபாவை அரபியில் ஓதி ஹொத்துபாவை நிறைவு செய்வார் இது ஒரு முறை அதாவது ஹொத்துபாவுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசப்பட்டு இப்போ ஹொத்துபான்னு ஆரம்பித்தோன்னா அரபில் தான் ரெண்டாவது ஹுத்துபா உட்கார்ந்து எழுந்து ரெண்டாவது ஹுத்துபா அரபில் தான் மூணாவதாக இறங்கி தொழுவிப்பார் இது ஒரு முறையாம் ரெண்டாவது வந்து ஹதீப் அவர்கள் மிம்பரில் ஏறி முதலாவது ஹுத்துபாவை அரபு மொழியில் ஓதிவிட்டு அதை தொடர்ந்து அதனோடு சம்பந்தப்பட்ட உபதேசம் ஒன்றை மக்களுக்கு மக்களுடைய பாசையில் நிகழ்த்தியதுக்கு பிறகு உட்காருவார் அப்போ ஃபஸ்ட்டு அரபில் தொடங்கி வேறு மொழியில் நடந்துட்டு திரும்ப உட்கார்ந்து ரெண்டாவது ஹுத்துபா என்ன செய்யுமென்றால் அரபில் நடக்கும் இது இரண்டாவது முறை மூணாவது முறை என்னென்னா மக்களுக்கு உபதேசத்தை ஹதீப் அவர்கள் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்லுவாராம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடி வெளியில் நின்றுக்கிட்டு என்ன செய்வார் உபதேசம் ஒன்றை செய்வார் அது மக்களுக்கு உபதேசம் ஹதீப் அவர்கள் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் செய்துவிட்டு பின்னர் மிம்பருக்கு ஏறி இரண்டு ஹுத்துபாக்களையும் அரபில் ஓதுவார் இது ஒரு சில இந்தியாவில் ஒரு சில நாடு பகுதிகளில் வந்து இருக்குது இப்படி செய்வாங்க நாலாவது முறை என்ன அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மூன்று ஹொத்துபா இந்த மூன்று முறைகளில் ஹொத்துபா அரபு மொழியில் இருத்தல் அவசியம் என்ற நிபந்தனைக்குள்பட்டிருக்கிறது இந்த மூன்றுலையும் அரபில் தான் ஹொத்துபா நடக்குது இப்போ நாலாவது முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஹதீப் அவர்கள் இரண்டு ஹொத்துபாக்களையும் அரபு மொழியில் அல்லாத வேறு மொழியில் நிகழ்த்துவார் இந்த நான்காவது முறைக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை அல்ல இது அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது இது முறை அல்ல ஏனெனில் இவ்வாறு செய்வதன் மூலம் ஹொத்துபாவின் சடங்குகள் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஃபத்வாவை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நபியுடைய வழி சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹொத்துபாவை அரபில் ஓதினாங்களாம் சஹாபாக்கள் குலபா ராஷிதீன்கள் எல்லாம் அரபில் ஓதினாங்களாம் தாபீன்கள் தபகு தாபீன்கள்லாம் அரபில் ஓதினாங்களாம் இது எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னமோ 45 பாசை தெரிஞ்சு அரபில் மட்டும் ஓதின மாதிரியும் கேட்டுக்கிருந்த சஹாபாக்கள்லாம் வேற்று மொழியில் இருந்தவங்களுக்கு அரபில் ஓதின மாதிரியும் இல்லையே அந்த ஃபத்வா இருக்குது சஹாபாக்கள் அரபில் ஓதினாங்களா அப்போ எந்த மொழியில் ஓத சொல்கிறீங்க நீங்கள் அப்போ அல்லாஹுக்கு சுப்ஹானா தஆலா சூரா இப்ராஹிமினுடைய நாலாவது வசனத்தில் சொல்கிறான் ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பில்லிசானி கௌமிஹி லியுபையின லஹுமங்கிறான் அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தூதர்களை அவர்களுடைய மொழியில் தான் நாங்கள் அனுப்பி வச்சுக்கிறோம் எதுக்கு லியுபையின லஹும் அவங்களுக்குரியதை அவர்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறது கேட்குறான் அப்போ அந்த மக்களுக்குரிய பாசையை அவங்களுடைய பாசையிலேயே அவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தை விளங்கப்படுத்துறதுக்கு
அந்தந்த மக்களுக்கு உரிய அந்த மொழியில தான் நபிமார்களை அனுப்பினங்கிறான். அப்ப எல்லா நபிமார்களும் அந்த மக்கள் என்ன மொழி பேசினாங்களோ அந்த மொழியில தான் அருளப்பட்டாங்க. அப்ப அரபு பேசிய சமுதாயத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுறாங்க, அவர் அந்த பாஷை பேசினாங்க. மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அரபு பேசினாங்களா? இல்லை. அவங்களை பற்றி குர்ஆன்ல அரபுல செய்தி வந்திருந்தாலும் அவங்க பேசினது அரபு கிடையாது. இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அரபு பேசினாங்களா? இல்லை. அப்ப ஒவ்வொரு நபிமார்களும் அவர் அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர்கள் பேசிய மொழியில தான் அனுப்பப்பட்டாங்க. அது அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்கப்படுத்துவதற்காகும் அப்படின்னு அல்லாஹாக்கு சுபஹான தஆலா சூரா இப்ராஹிமுடைய 4வது வசனத்தில் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு நகைப்புக்குரிய ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் ஹதீதுகளில் இருந்து என்ன செய்யலை, கொண்டு வரலை. ரசூலுல்லாஹ் அரபுல ஜும்மாவை நாங்களாம் இதை கேட்டு குழந்தை பிள்ளை சிரிப்பான். இது ஜம்மியத்துலமா கொடுக்கக்கூடிய ஃபத்வா. சரி, இது சம்பந்தமாக அவங்க கொடுத்த அறிக்கை வந்து அரபியில் வந்து அதனுடைய ஃபத்வாக்களை நீங்கள் நெட்டில் எடுக்கலாம். அதை வந்து எப்படி அந்த கேள்வி கேட்டிருக்குது, இந்த அரபு அல்லாத வேறு வழி மொழியில் வந்து ஜும்மா ஓதலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குது. அதுக்கு பதில் கொடுக்குறாங்க அல்ஹம்துலில்லா. அவலன் இத்தவக்கல் ஃபுகஹா அலா அன்னல் ஊலா அன் தகூனல் குத்துபா பில் லுகத்தில் அரபியா வலாகின்னஹும் இக்தலஃபு அலா இஷ்திராத்தி தாலிக்கு அலா ஸலாஸத்தி அக்வால். இந்த ஹொத்துபா அரபு பாஷையில் ஓதுவது சம்பந்தமான கருத்தில் ஃபுக்கஹாக்கள் அறிஞர் பெருமக்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களில் இருக்கிறார்கள். அது மூன்று கருத்துக்களாக இருக்கிறது. அல் கவுலுல் அவ்வல், முதலாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நாங்கள் சொன்னாங்க இல்லையா, 4 கருத்து சொல்லி 3 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 4வது ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறாங்க. இதை இங்கிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அதில் முதலாவது அப்படி என்றால் என்ன அப்படின்றா, அன்னஹு இஷ்தரத்து அந்த கூன பில் லுகல் அரபியா பில் காதிரி அலிஹா ஒலவுக்கான சாமியூன லா யஅரிஃபூன அல் அரபியா. ஹொத்துபா கேட்டுக்கு இருக்கிறவர்கள் அரபு பாஷை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, அரபியில் தான் அந்த ஓதக்கூடியவர் சக்தி பெற்றிருந்தால் ஹொத்துபா செய்யணும். இது ஒரு நிபந்தனை இடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ பிஹாதா கால் அல் மாலிக்கியா, இது மாலிக்கி மதுஹபை சேர்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஓஹுவல் மதுஹபு ஒல் மஷூரு இந்தல் ஹனாபிலா, இதுதான் அவர்களுடைய பிரபல்யமான கருத்தும். ஹம்பலி மதுஹபுக்காரர்களில் பிரபல்யமானவர்களிடத்திலும் இதுதான் இருக்கிறது. ஹம்பலி மதுஹபும் இதுதான், அரபில் தான் ஓதணும், வேற ஒரு மொழியில் இருக்கக்கூடாது. கேட்டுக்கு இருக்கிறவர்கள் அரபு பாஷை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ஓதுறவருக்கு சக்தி பெற்றிருந்த அரபில் ஓத முடியுமா இருந்தால் அரபில் தான் ஓதணும். இது ஒரு சட்டம். அப்போ அதில் என்ன வருதுன்றா, ஓதுறவருக்கு அரபு தெரியாட்டி அரபில் ஓதுறதில்லை, அது ஒரு விஷயம். இது முதலாவது விஷயம் இல்லையா. இது வந்து ஃபவாக்கிஹு தவானிங்கிற அந்த கிதாபிலையும் அதே மாதிரி கஷாஃபுல் கினாங்கிற அந்த கிதாபிலையும் இதை காண முடியுது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், கவுலு தானி ரெண்டாவது கருத்து என்னென்றால், யுஷ்தரத்து அந்த கூனபி லுகால் அரபியா லி காதிரி அலைஹா இல்லா இதற்கான சமியூன ஜமியன் லா யஅரிஃபூன அல் அரபியா ஃபைன்னஹு யக்துபு பி லுகத்திஹிம். முதலாவது ரெண்டாவது கருத்து என்னன்னு சொன்னால், அந்த அரபில் ஓதுவதற்கு சக்தி பெற்றிருப்பாராக இருந்தால் அவர் அரபியில் ஓதுவார், ஆனால் கேட்டுக்கிருக்கிற அனைவரும் அரபு தெரியாதவர்களாக இருந்தால் ஃபைன்னஹு யஹ்துபு பி லுகத்திஹிம், அவங்க மக்களுடைய பாஷையில் தான் அந்த ஹொத்துபாவை செய்வாங்க. அதை சொல்லிட்டு சொல்கிறார், வஹாதா ஹுவ ஸஹீஹு இந்த ஷாஃபியா, ஷாவி மதுஹபில் சரியான கருத்து இதுதான். இப்போ இலங்கையில் ஷாவி மதுஹப் தானே பின்பற்றாங்க. அப்போ ஓதுறவருக்கு அரபு தெரியுமா இருந்தாலும் கேட்டுக்கிருக்கிறவர்களுக்கு அரபு தெரியாட்டி மக்களுடைய மொழியில், சிங்களம் பேசக்கூடிய மக்கள் தான் வராங்கன்னா சிங்களத்தில், ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் வராங்கன்னா ஆங்கிலத்தில், தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் வராங்கன்னா தமிழில், அதில் தான் ஓதணும். வஹாதா ஹுவ ஸஹீஹ் இந்த ஷாஃபியா, ஷாவி மதுஹபில் சரியான கருத்து இதுதான். வபிஹி கால பஅதுல் ஹனாபிலா, ஹம்பலி மதுஹபுக்காரர்களில் அதிகமானவர்கள் இந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க. இது வந்து அல் மஜ்மூஉலி நபவிங்கிற அந்த கிதாபில் 4வது ஜுஸ்ல 522வது பக்கத்தில் வந்து என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். இது ரெண்டாவது கருத்தா. மூன்றாவது கருத்தை சொல்கிறாங்க, அல் கவுலு சாலித் யுஸ்தஹப்பு அந்த கூனபில்ல அரபியா, அரபியில் தான் அது இருக்கணும் என்பது முஸ்தஹப்பாகும், விரும்பத்தக்கதாகும். ஒலா யுஸ்தாராத்து வயும்கின் லில் ஹத்தீபி ஐ அக்துப பில் லுகத்திஹி தூனல் அரபியா, ஆனால் அரபு அல்லாத வேறு ஒரு மொழியில் இமாம் ஹொத்துபா ஓதுவது இங்கே நிபந்தனையான ஒரு விஷயம் இல்லை. அதாவது யுஸ்தஹப்பு அந்த குனல் பில் அரபியா, அரபு பாஷையில் தான் இந்த ஹொத்துபா இருக்க வேண்டும். ஒலா யுஸ்தரத், ஆனால் அது கட்டாயம் கிடையாது, அது நிபந்தனை இல்லை. ஒய்யும்கின் லில் ஹத்தீபி யக்துப பில் லுகத்திஹி தூனல் அரபியா,
அதே நேரம் ஓதுறவர் அரபு இல்லாத அவருடைய பாசையில் ஓத முடியும். அது ஏன் ஓதுறதுக்கு அப்படிங்கிறது மூணாவது கருத்து. இது வந்து வஹுவ கவுலு அபி ஹனஃபியா, அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபாக்காரர் ஹனபி மதுஹபினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஒரு சில ஷாவிகளுடைய, ஷாவி மதுஹபி சேர்ந்தவர்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது. இது வந்து ரத்துல் முஹ்தார்லேயும் அதில் மலாஞ்சு 543 பக்கமும் அல் மஜ்முல் ஃபிக்ஹியாவில் 1970 இதை காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மூன்றாம் கருத்தை பாருங்கள், அரபில் ஓதுவது வந்து முஸ்தஹப்பு, ஆனால் கட்டாயம் கிடையாது. ஆனால் இமாம் வந்து அவர் பாசையில் ஓத முடியும் அப்படின்னு இந்த கருத்து இருக்கிறது. இந்த வஹாதல் கவுலு ஸாலித் ஹு ஸஹி, இந்த மூன்றாவது கருத்து மிகச்சரியானது. இதை வந்து உக்தாரஹு ஜமாஅத்து மின் உலமாயில் முஆஸிரீன், தற்கால அறிஞர்கள் இதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். தற்கால அறிஞர்களுடைய கருத்துப்படி இதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஹதீபு வந்து என்ன பாசையில் இருக்கிறாரோ அந்த பாசையில் ஓதுறத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இதை பார்க்கணும். ஏன்னா இந்த ஜம்மியத்துலமோட ஃபத்வாவில் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னால், ரசூலில் ஓதினதாக ஆதாரம் இல்லையா, அரபுலாம் ஓதினாங்களாம். ஒரு வேதனை, ஒரு ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளவோ நாட்டில் நடக்குது, அதுக்கு ஃபத்வா கொடுக்க வக்கில்ல, எதுக்கு ஃபத்வா கொடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன இப்போ நான் கேட்குறேன், அந்த அதில் அந்த ஃபத்வாவில் சொல்கிறாங்க, ஃபத்வாவுடைய ஷரத்துக்களின் முக்கியமானதில் வந்து ஹம்து சலவாத்து, குர்ஆன் வசனம், மூமின்களுக்கு துவா கேட்கறது, தக்வா பற்றி உபதேசம் பண்ணுறது, இதெல்லாம் அரபியில் இருக்கணுமா? தமிழில் ஃபத்வா சொல்கிறது இதெல்லாம் அரபியில் செய்யலையா? ஹம்து சலவாத்தே இல்லாமல் மொத்த தமிழ் அரபு வேடே இல்லாமல் ஹுத்துபா எங்கேயாவது ஓதப்படுதா? இன்னல் ஹம்தல் இல்லாண்டு தொடங்கி குர்ஆன் வசனத்தை ஓதி அரபில் ஹதீஸ்களை சொல்லி சொல்லித்தானே ஹுத்துபா நடக்குது. இப்போ தேவை ஒன்றும் இல்லாத ஒன்றுக்கு எதுக்கு ஃபத்துவா? இப்போ அடிமை உரிமைகள் சம்மந்தமாக ஒரு ஃபத்துவா கொடுக்கணுமா? அடிமையே இல்லை அந்த ஃபத்துவானதுக்கு உனக்கு. அதுக்கு வேறு பேப்பர்களை செலவழிச்சிக்கிட்டு அதை போட்டு நெட்டில் அடிச்சுட்டு அதை வச்சுட்டு இந்த குர்ஆன் ஹதீஸை பேசுகிறவங்களுக்கு எதிராக பாருங்கள், ஜும்மி துலமா ஃபத்துவா போட்டுட்டு உங்களோட ஜும்மா செல்லுபடியாகாது, என்ன நோக்கம் இது? அப்போ இதில் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆதாரம் இல்லையா, இவங்க என்ன அந்த ஃபத்துவாவில் ஆதாரம், அவங்க சொன்ன ஃபத்துவாவில் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டாங்க. நான் முழு துண்டையும் வாசிக்கிறேன், அங்கே அரபில் வந்து அந்த முழு துண்டையும் தான் வாசிக்கிறேன். அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மூன்றாம் கருத்து தான் சரி, இதைத்தான் தற்கால அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிட்டாங்கண்டா, லி அதமி உருதி தலீலின் சரீஹின் யூஜபு கவுனல் ஹுத்துபத்தி பில் லுகல் அரபியா, அரபு பாசையில் ஹொத்துபா ஓதுவதை வலியுறுத்தக்கூடிய தெளிவான ஆதாரம் எதுவுமே இல்லாததனால இந்த கருத்து தான் சரியானது. ஒலி அன்னல் மக்சூத மின் ஹொத்துபா, ஏனென்றால் ஹொத்துபாவின் நோக்கம் என்பது ஹு ஹுசூலுல் வஅழு வன்னஃஉ வல் ஃபவாயிதா, உபதேசமும் பிரயோசனமும் அதனுடைய லாவ் அதனுடைய பிரதிபலிப்புகளும் மக்களுக்கு போய் சேரணும் என்பது தான் இங்கே நோக்கம். ஹொத்துபாவை அரபியில் ஓதுறான், அரபு தெரியாமல் கேட்டிக்கிறான்னா என்ன உபதேசம் போய் சேரப்போகுது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒலி என்னல் மக்சூத மின்னல் ஹொத்துபா, இந்த ஹொத்துபாவில் உள்ள பிரி அந்த அந்த பிரதிபலன் என்னவென்றால், நாட்டம் என்னவென்றால், ஹுவல் ஹசூலுல் வாழ்வு நஃப், அந்த உபதேசமும் பிரயோசனங்கள் ஃபாயிது அதில் உள்ள பிரதிபலிப்புகளும் அந்த அந்த பிரயோசனங்களும் மக்களுக்கு போய் சேரணும் என்பதுதான். ஒதாலிக்க லாயகூனு இல்லா பில்லகத்தில் ஹுதோ, அது சமூகம் அளித்தவர்களுடைய மொழியில் அல்லாமல் நடக்காது அப்படிங்கிறாங்க. அழகா சமூகம் அளித்தவர்களுடைய மொழியில் தானே அது நடக்கணும் அப்படின்ற அவங்க தெளிவாக சொல்லி இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியாக சொல்றாங்க, லம் யஸ்புத்து ஃபி ஹதீஸின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யதுல்லு அலா அன்னஹு இஷ்தரத்து ஃபில் ஹுதுபத்தில் ஜும்ஆ அன் தகூன பில்லுகல் அரபியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு ஹதீஸிலேயுமே ஹொத்துபாவுடைய ஜும்மா பிரசங்கத்தினுடைய அந்த ஹொத்துபா இருக்குது இல்லையா, அந்த ஹொத்துபா அரபு பாசையில் நடக்கணும் என்று எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. வைன்ன மகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபு பில் லுகல் அரபியா ஃபில் ஜும்ஆ வ கைரிஹா லியன்னஹா லுகத்துஹு வ லுகத்து கௌமிஹி, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹொத்துபாக்களையும் ஜும்மாவுடைய ஹொத்துபாக்களையும் அது அல்லாத வேறு ஹொத்துபாக்களையும் அரபுல ஓதினாங்கண்டா, அதான் அவருடைய பாசையும் மக்களுடைய பாசையும். فَوَعَلَّمَ يَخْتُبُ فِيهِمْ وَعَرُشَدَهُمْ وَذَكَّرَهُمْ بِلُغَتِهِمْ, அனவே அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய மொழியில் தான் அவர் ஹொத்துபா செய்தார், அதில் தான் உபதேசம் செய்தார், அவர்களுடைய பாசையிலே அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார், நேர்வழி காட்டினார். அல்லத்தீய ஃபஹமூனஹா, அதைத்தான் மக்கள் வழங்குவாங்க.
لكنه أرسل إلى الملوك وعلماء الأمم كتابا باللغة العربية அதே நேரம் அரபு அல்லாத வேறு மன்னர்களுக்கு அரபு பாஷையில் கடிதங்களை எழுதினார் ஏன் அந்த கடிதத்தை எழுதினார் அவருக்கு அதான் தெரியும்ங்கிறதுனால وهو يعلم أن لغتهم غير اللغة العربية அவருக்கு தெரியும் மற்றவங்களுக்கு லுகத்து பாஷை அந்த அரபு பாஷை தெரியாது அரபு பாஷை இல்லாத மன்னர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பணும்னு அவருக்கு தெரியும் ஏன் அனுப்பினார் என்றால் ويعلم أنه سيترجمونها إلى لغتهم ليعرفوا ما فيها هذا اللي يريد بذي أريد أفرغل ملوبي بالرغل وجهي كرانك أنت تريم ترين جدنا هذا چنجانك أبدي أنت سلي இந்த கருத்தையும் சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ராபிதத்துல் ஆலமில் இஸ்லாமிய அகில உலங்க உலக இஸ்லாமிய அமைப்பினுடைய உலமாக்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை நாங்க பார்த்தால் அரையுல் அதல் நீதியான கருத்து என்ன தெரியுமா நியாயமான நடுநிலையான கருத்து என்ன தெரியுமா هو أن اللغة العربية في أداء خطبة الجمعة والعيدين في غير البلاد الناطقة بها ليست شرطا لصحتها جمعة ودي خطبة بيو برنال خطبة كليو عربو اللاذ ور مولي بيسا كوريه ناد غليل عربيل ورية أتو ودي ينبذي أدو نرأي ويتا پڑو دكان أدو سريع هو دكان نبندن ايخل كل ورادي ولكن الأحسن أداء مقدمات الخطبة وما تلمنته من آيات القرآنية باللغة العربية إن رالهم خطبة بين منور أي ركذن من هذا خطبة تورك إن الحمد لله أن تورنك ده عند خطبة أي تورنك كوري الحمد صلواتهم قرآن بسنانغلهم عربي الأودو بده سرند ده هذا نل ده أبدي إنكران أبا أجيلا ولنجة ولعه ولما سفيه بيت مولي لذا وودنهم كتاع إنكران يا ده عربي لذا وودنهم مندري என்று சொல்லி இருக்க நம்ம நாட்டு ஜம்மியத்துல என்ன செஞ்சிருக்கிறேன் சொண்டையும் வந்து தமிழ்ல ஓதினா செல்லுபடி ஆகாதான் நான் கேக்குறேன் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சவனா சுத்தமா ரெண்டையும் தமிழ்ல யாருமே ஓதுறது இல்ல அல்ஹம்து ஸலவாத் குர்ஆன் வசனங்கள்லாம் அரபுல தான் வரும் நாங்க எல்லாம் ஹுத்பாக்கள லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேளுங்க எந்த ஹுத்பாவலயாவது குர்ஆன் வசனம் இல்லாம அல்ஹம்து ஸலவாத் இல்லாம இருக்குதா அது இருக்குது தேவையில்லாத ஒரு ஃபத்வா ஆனா ரெண்டு ஹுத்பாவுமே அவர் மக்கள் புரியிற பாஷையில தான் இருக்கணும் அப்ப எதுக்கு அந்த ஹுத்பா இருக்குது அப்ப அல்லாஹ் தஆலா சூரா இப்ராஹிமுடைய நாலாவது வசனத்தை எதுக்கு இறக்கினான் அப்ப இது ஒரு கேலியான ஒரு நகைப்புக்குரிய ஒரு சிரிக்கத்தக்க ஒரு ஃபத்வா தான் இந்த ஜம்மியத்துல் உலமா கொடுத்திருக்கிற அந்த ஃபத்வாவா இருக்குது எனவே ஹுத்பாவை பொறுத்தவரை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஹுத்பா ரெண்டு ஹுத்பாவும் மக்களுக்குரிய பாஷையில் இருக்க வேண்டும் ஆனால் அல்ஹம்து ஸலவாத் குர்ஆன் வசனம் எல்லாம் அரபில நம்ம ஓதுவோம் அதில் எந்த தப்பும் கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டி எந்த ஒரு சஹியான ஹதீதுகளும் ஹுத்பா அரபில தான் ஓதணும் என்று இல்லை இருந்தால் நாங்கள் அதை செய்வோம் இல்லாட்டி நாங்கள் எதுக்கு அதை விடுறோம் இருக்கிறதுனால நாங்கள் அதை செய்கிறோம் இல்லாட்டி நாங்கள் அதை செய்யக்கூடாதே அது கூடாதே மார்க்கத்தில் இல்லாத கொண்டு வரக்கூடாதே அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எனவே இந்த ஃபத்வா சம்பந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டிக்கிறாங்க அதுக்கான பதிலாக இந்த உபதேசம் இருக்கும் என்று நம்புகிறேன் வாஹர் தவான அல்ஹம்துலில்லாஹி وزهق الباطل إن الباطل كان زهوقاً